மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வில் கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதால் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர்களின் இருப்பிட சான்றிதழ்கள் பரிசோதிக்கப்பட்ட பிறகே கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆண்டு நம்ம பெறப்பட்ட 350 கூடுதல் இடங்களையும் சேர்த்து ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 3968 சீட்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 852 மொத்தம் 4820 இடங்களுக்கான கவுன்சிலிங் இன்று முதல் தொடங்கியிருக்கின்றது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்று இந்த கவுன்சிலிங் முடியும். இது முடிஞ்சோடனே அப்படியே கண்டினியூஸாக நம்ம பிடிஎஸ் அப்புறம் பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே அப்படியே இந்த ஆண்டு கண்டினியூஸாக நம்ம வச்சு நடத்துறதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். நம்ம வெரிஃபை பண்ணணும், நேட்டிவிட்டி வெரிஃபை பண்ணுன்றதுனால விதிமுறைகள் மிக கடுமையாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் இதே கேள்வி சட்டமன்றத்தில் எழுந்தப்பையும் சொன்னேன். ஸோ ஒருத்தர் 2 மாநிலத்தில் வந்து அவர் அப்ளை பண்ணாவே டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். இப்படி தானே சார், டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோம். அதான், ஆமாம், இதுதான் அந்த ரோல் நம்பர் இருக்குல்ல, நீட்டோட ரோல் நம்பர். ஏன்னா நீட் வந்து நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னால அந்த ரோல் நம்பரை வச்சு நம்ம அதை ஈஸியாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணிடுவோம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கிளியராக இருக்குது, நமக்கு ரொம்ப கடுமையாக எல்லாமே ரூல்ஸ் இருக்குது. இது ஏற்கனவே டீட்டெயிலில் நான் அசம்பிளியில் பேசுகிறேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.